மதுரைக்கு பக்கத்துல கொடிக்குளங்கிற கிராமத்துல ஒரு ஊர் தலைவர் இருந்தார். அந்த ஊருக்கு முச்சந்தையில முனிப்பாய்ச்சல் இருக்கிற ஒரு பனைமரம் இருந்துச்சு. ஊர் தலைவர் ஊர் மக்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த இடத்தை வாங்கி அந்த பனைமரத்தை வெட்டிட்டு ஒரு வீடு கட்ட ஆரம்பிச்சாரு. பாதி வீடு கட்டிட்டு இருக்கும் போதே வேலை செஞ்சிட்டு இருந்த நிறமாச கர்ப்பிணி பொண்ணு சுவர் இடிஞ்சு விழுந்து அதே இடத்துல இறந்து போச்சு. அதுக்கப்புறம் வீடு கட்டுற வேலையை நிப்பாட்டிட்டாரு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் ஊர்ல நடக்கிற நல்லது கெட்டதுல கலந்துக்காமலே இருந்தார். சில வருஷங்கள்ல உடம்பு சரியில்லாம அவரும் இறந்துட்டார். ஊர்ல உள்ளவங்களாம் அந்த மரத்தை வெட்டினதுனாலதான் இறந்துட்டாருன்னு பேச ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த வழியா விறகு வெட்டு போன ஒரு வயசு பொண்ணு திடீர்னு வலிப்பு வந்து அந்த இடத்துலயே செத்து போச்சு. வெளிநாட்டுல இருந்து வந்த அவரோட பையன் இத பத்திலாம் எதையும் யோசிக்காம அப்பாவோட ஆசைய நிறைவேற்ற பாதியிலேயே நின்னு போன அந்த வீட்டை கட்டி முடிச்சாரு. அந்த வீட்டுல ஒரு குடும்பத்தையும் தங்க வச்சாரு. திடீர்னு ஒரு நாள் அந்த வீட்டுல காலேஜ் படிச்சிட்டு இருந்த பிரியான ஒரு பொண்ணு தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்குச்சு. அப்புறம் அந்த வீட்டை இழுத்து போட்டிட்டாரு. மறுபடியும் இதெல்லாம் மூட நம்பிக்கைன்னு நினைச்சு வந்த வெட்டினரி டாக்டர் குடும்பம் ஊர் மக்கள் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அந்த வீட்டுல தங்கினாங்க. சில மாசத்திலேயே பிரியா இறந்த அதே நாள் அதே இடத்துல டாக்டரோட மனைவி அபி அதே மாதிரி தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வீட்டுல அமானுஷ்ய சக்தி இருக்கிறதாகவும் அந்த வீட்டுக்கு யார் போனாலும் கொல்லணும் ஊர் மக்கள் சொன்னதெல்லாம் சோசியல் மீடியாவில் வைரலா பரவ ஆரம்பிச்சிருச்சு.